இன்னைக்கு நாளில் வந்து படம் எடுக்கிற படத்துல வேலை செய்கிற ஆளுங்களோட நிறைய யங் மைண்ட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் ரொம்ப அக்கறை காட்டுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து எவ்வளோ கலெக்ஷனு ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ பண்ணிச்சு டே எவ்வளோ பண்ணிச்சுருக்கோம் இப்போ எவ்வளோ கலெக்ஷன் பிரேக் ஈவன் ஆயிடுச்சா நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ சவுத் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ வெஸ்ட் இண்டீஸில் என்ன பண்ணிச்சு இன்னும் ஃப்ரான்ஸில் பிரேக் ஈவனாகவும் எத்தனை பேர் தேட்டருக்கு கூப்பிட்டு போகணுன்ற அளவுக்கு துபாயில் இருக்கிற பில்டிங்கில் ட்ரெய்லர் போட்டாங்களா யூடியூபில் எத்தனை வியூன்ற மாதிரி நிறையா யங் மைண்ட்ஸ் நிறையா யங்ஸ்டர்ஸோட ஆற்றல் டைம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது ஸோ இதெல்லாத்தையும் வந்து படம் இடம் இல்லாமல் வேஸ்ட் தான் ஆகுதுங்க ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ராஜாவில் ஒரு டைலாக் வரும் அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து நடிக்கிற நடிகர்கள் படம் எடுக்கிறவங்க அதில் டைரக்ட் பண்ணுறவங்களோட வேலை என்ன இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த படம் வந்து ஃப்ரான்ஸில் நல்லா போகணும் இல்லை துபாயில் போகணுன்றது அவங்க கவலைப்பட்டுப்பாங்க ஏன்னா சாதாரண பசங்கள் யங்ஸ்டர்ஸ்ஸு இதை பற்றி கவலைப்படுறது இதில் நிறைய நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை சேட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு இது என்ன அப்படின்னா ஐஎம் சிட்டி ரோபோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இப்போ இதில் போயிட்டு எனக்கு ஒரு ரொமான்ஸ் கதை வேணும் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துரும் ஸோ இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்ற வேலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பேரோட வேலையை இது ரீப்ளேஸ் பண்ணிவிடுன்னு இது ஏதோ ஃபாரினில் நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு கிடையாது நம்ம ஊர்லேயே நீங்கள் சும்மா ஈஸியாக சொல்லணுன்னா டோல் பிளாஸாவில் இருபது பேர் வேலைக்கு இருந்தாங்க இருப்பாங்க இன்றைக்கி ஃபாஸ்டாகுன்னு வந்ததுக்கப்புறம் எத்தனை டோல் பிளாஸாவில் ஆலையெல்லாம் போகுது ஸோ அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும் மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்போது ஒரு யங்ஸ்டரோட டைம் எனர்ஜி அந்த ஆற்றல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை வந்து இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ இது எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக எவ்வளோ பண்ணுறது அவ்வளோ பண்ண தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அண்ட் ஒரு உயிரே போயிருக்கு இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ லைஃப் இஸ் ப்ரெஷியஸ்ன்றதுனால யங்ஸ்டர்ஸ் இந்த படம் பிரேக் யூனாகிடுச்சு ப்ராஃபிட்டபிள் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுக்கு தான் எங்களுக்கு ஏன்னா சினிமாக்காக மக்கள் வந்து நிறையா கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் அதான் நான் சொல்கிறது இங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக சொகுசாக வசதியாக வாழ்கிறாங்க இவங்களுக்கு பேர் புகழ் எங்கள் எல்லாேருக்கும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்க கொடுக்கறது தான் இதை தாண்டி எதுவுமே கொடுக்க வேணாம் படம் தேட்டரில் வரும்போது நல்லா இருக்கா சொல்லுங்கள் சூப்பர் அப்படின்னு அதை ஏற்றுக்குறோம் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் அதுலேருந்து கற்றுக்குறோம் பெட்டராக பண்ண பார்க்குறோம்